பிக் பாஸ் வீட்ல ரொம்பவே அசிங்கமா கீர்த்தனமா நடந்துட்டு வருது ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவுக்குன்னு ஆர்மி வச்சுட்டு எப்படிதான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா அவங்க இப்ப திருந்திடுவாங்க, இனிமே தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாம நினைக்கிறது எல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரிதான் போல. நம்ம பசங்கனா பொதுவாக இந்த நியூ இயர்க்கு சரக்கு அடிக்கிறது விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதே போல தான் இவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கோவப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா இன்னைக்கு ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம் பண்ணாங்க. அது என்னன்னா சென்ட்ராயனை ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு டாஸ்க்கை செய்ய வச்சாங்க. பிக் பாஸ் சீட்டில் இந்த வாரம் என்ன டாஸ்க்னா ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஒரு டாஸ்க் செய்ய வைக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, என்ன விஷயம் என்ன செய்ய போகிறோமோ அதை டாஸ்க்கு நல்லா தெளிவாக சொல்லிடணும். ஆனால் ஐஸ்வர்யா அப்படி பண்ணல, சென்ட்ராயனை பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. பிக் பாஸ் சீட்டில் ஒரு ஃபோன் பூத் இருக்கும், அங்கே ஒரு கால் வரும், அந்த காலில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அது போல தான் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு இன்னைக்கு. அது என்னனா சென்ட்ராயனுக்கு ரெட் கலரில் கலரிங் கொடுக்கணும் ஹேரில். சென்ட்ராயனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள செய்ய வச்சுட்டாங்கன்னா ஐஸ்வர்யா அடுத்த வாரம் உள்ள டைரக்ட் நாமினேஷன்லேருந்து விடுபட்டுருவாங்க. இந்த டாஸ்கோட மெயின் தீமே பொய் சொல்லக்கூடாது, டைரெக்டாக கன்வின்ஸ் பண்ணும். ஆனால் ஐஸ்வர்யா அப்படி பண்ணல, பொய் சொல்லி ஏமாற்றி சென்ட்ராயனோட ஹேருக்கு கலரிங் பண்ணாங்க. அதுக்காக சென்ட்ராயன்கிட்ட நீங்கள் இந்த வாரம் சேஃப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. ஆனால் ஜனனி வந்து உண்மையை உடச்சிட்டாங்க. ஜனனி உண்மையை சொன்னால ஐஸ்வர்யா எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஐஸ்வர்யா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக விஜயலட்சுமி நிறைய சொன்னாங்க. ஐஸ்வர்யா அவங்க வேலையை பார்த்து நார்மலாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் ஒரு வேலை பார்த்தாரு, அது என்னன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உள்ள மக்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபேக் வீடியோ ஒன்று போட்டார். அந்த வீடியோவில் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு ஹெட் வெயிட் அதிகமாகிட்டு என்ன தான் ஐஸ்வர்யா சைலண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த பிக் பாஸ் விடமாட்டார் போல ஏற்றி ஏற்றி விட்டுறாரு. பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு சுய புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது டாஸ்கில் மட்டும் ஜெயிக்கிற விஷயம் கிடையாது, மக்கள் மனசுலையும் ஜெயிக்கணும். அதை இவங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா அடுத்த வாரம் நாமினேஷனுக்காக தான் இப்போ பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் இந்த வாரம் அவங்க வீட்டில் இருந்தால் தானே கண்டிப்பாக மக்கள் எல்லாம் அவங்களை எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பிடுவாங்க. மேலும் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ இப்படி சப்போர்ட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.